மனிதர்கள் கொடுக்கும் ஆவியினால் வருகிற சந்தோஷம் நிரந்தரமானது அல்ல. வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது கலாத்தியர் 5:22 விசுவாசிகளாக இருக்கிற உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:10 இயேசு சொன்ன அந்த மிகுந்த சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷம், அது ஆவியின் கனியாகிய அன்பு சந்தோஷம். ஒரு அல்லியா சொல்லுவோமா, ஆமென். திஸ் இஸ் அ ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட். அது யாருடைய வீட்டில் இருக்கிறதோ அவங்க எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சந்தோஷமாக இருப்பார்கள். இந்த சந்தோஷத்தை பெறுவதற்கு உங்களுக்கு சில ஆலோசனையை சொல்கிறேன். என் கையில் இருக்கிற வேதாகமம் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது. சந்தோஷம் உங்கள் வீட்டுக்கு வேண்டும் என்றால் இந்த வேத வசனங்களை நீங்கள் கையில் எடுத்து ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை ஒரு 1 மணி நேரம் 1 மணி நேரம் வாசித்தீங்கன்னா வேத வசனத்தினால் வருகிற அந்த சந்தோஷம் உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனாலும் எடுக்க முடியாது. ஆகவே தான் தாவீது சொல்லும்பொழுது சங்கீதம் 1:10 அவன் சொல்லுகிறான், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் தினமும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று பார்க்கிறோம். ரோமருக்கு நிருபம் 14:17 பவுல் சொல்லும்பொழுது சொல்லுகிறான், இது கிளப்பு பார்ட்டி மூவிக்கு போகிறதுனால் வருகிற சந்தோஷம் அல்ல. இந்த ஆலயத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க, அநேகர் உங்கள் பிள்ளைகளை அழைத்து வந்திருக்கிறார்கள் இந்த ஆலயத்திற்குள்ளே. இயேசு கொடுக்கிற சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷம், ரோமருக்கு நிருபம் 14:17 பவுல் சொல்லும்போது சொல்லுகிறான், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. கைகளை உயர்த்துறோம் இல்லையா, சொல்லாமே. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்முடைய சபைகளுக்குள் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளனாய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு அந்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ண வேண்டும். இயேசு இந்த உலகத்தில் வந்து சந்தோஷத்தை கொடுத்து விட்டு அவர் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் மறித்து அவர் பரலோகம் எழுந்தருளி போன பின்பு இயேசு சொன்னார், நான் ஆவியானவராய் வருவேன். இப்பொழுது அவர் ஆவியானவராய் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். நீங்கள் ஆவியானவரே நீங்கள் வாங்கப்பா அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா இந்த ஆலயம் முடிந்து வெளியே போகிறதுக்குள்ளதாக பிதாவாகிய தேவன் குமாரனாய் கிறிஸ்துவாய் வெளிப்பட்டவர் இப்பொழுது ஆவியானவராய் உங்களோடு கூட நடந்து வரப்போகிறார். கைகளை உயர்த்துறோம் இல்லையா, சொல்லுவோமாமேன். பெந்தேகோஸ்தே நாளில் இறங்கி வந்தார், புறாவை போல இறங்கி வந்தார், அக்கினியாய் இறங்கி வருகிறார். இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. கைகளை உயர்த்தவர் அல்லையா, சொல்லுமாமே. அந்த பரிசுத்த ஆவியானவரை கூப்பிடணும். இதுவரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் இயேசு பிறக்கும் பொழுது மரியாளினுடைய வயிற்றுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இறங்கின பொழுது மரியாள் சந்தோஷத்தோடு கர்த்தரை பாடி துதித்தாள். சத்தமையோர் அல்லையா, சொல்லுமாமே. த ஜாய் ஆஃப் த ஸ்பிரிட், சந்தோஷத்தின் அந்த ஆவி நமக்குள் இருக்க வேண்டும். ஆகவே நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது தேவனுடைய நீதியினால் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறார். நாங்கள்லாம் பிரசங்கம் பண்ணுறோம், எங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய சந்தோஷம் என்னவென்றால் நான் பிரசங்கிக்கிற இந்த வார்த்தை வீணாய் திரும்பாது. இந்த வசனம் வல்லமை உள்ளது. பவுல் சொல்லும்போது சொல்லுகிறான், 1 தெசலோனிக்கியர் 1:6 பவுல் சொல்லும்போது சொல்லுகிறான், நாங்கள் பிரசங்கித்ததான இந்த வேத வசனத்தை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டீர்கள். சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டதினால் ஏற்பட்ட மாற்றம் என்ன? 1 தெசலோனிக்கியர் 1:6 வாசிக்கிறோம், தெசலோனிக்கியா சபையில் இருக்கிற விசுவாசிகள் மிகுந்த சந்தோஷத்தோடு மன உற்சாகத்தோடு கூட கர்த்தருக்காக ஊழியம் செய்தார்கள். கைகளை உயர்த்துற இல்லையா, சொல்லுமாமேன். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், 5 வசனம், எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடே மாத்திரம் அல்ல வல்லமையோடும்
பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபொழுது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்தில் பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரியாக மாறினீர்கள். கைகளை வைத்துற இல்லையா சொல்லோமாமே. நான் சொல்கிற இந்த வார்த்தையை உங்கள் இருதயத்தில் வைத்து வைப்பீர்கள் என்றால் உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்படும். எந்த ஒரு மனிதன் வேதத்தை கையில் எடுத்தானோ அந்த மனிதனை கடவுள் கையில் எடுத்து விடுகிறார். அதனால தான் என் பைபிளில் நான் எழுதி வச்சிருக்கிறேன், இந்த வேதத்தை நான் சுமந்தால் இந்த வேதம் என்னை சுமக்கும். ஒரு இல்லையா சொல்லோமாமே. வாலிப பிள்ளைகள், இங்கே வந்திருக்கிற பெற்றோர்கள், இது கிறிஸ்தவர்களின் மத புஸ்தகம் அல்ல, இது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அன்பின் புஸ்தகமாக இருக்கிறது. ஆகவே தான் பவுல் இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதில் அவன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான் என்கிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தல நடபடிகள் 13:52 நாம் வாசிக்கும் பொழுது இந்த வசனத்தை அவன் சந்தோஷமாய் பிரசங்கம் பண்ணினபடியினால் சீஷர்களின் கூட்டம் பெருகிற்று. 52 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். Acts 13:52 சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். கைகளை உயர்த்தவர் அல்லையா சொல்லாமே. இன்னைக்கு நீங்கள் வீட்டுக்கு போகும்போது என்னுடைய ஜெபம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய சீனியர் பார்ட்னர், என் பக்கத்தில் எப்பொழுதும் என்னோடு நின்று கொண்டிருக்கும் அந்த தேற்றரவாளன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் கடன் பிரச்சனையை மாற்றுவார். உங்கள் வியாதிகளை மாற்றுவார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள் எல்லாவற்றையும் தேவன் விளக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே தான் 13:47 பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், நீர் பூமியின் கடைசி பரியந்தம் ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள். புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். கைகளை வைத்துறோம் இல்லையா சொல்லுவோமாமே. இந்த கூட்டம் எதுக்காக தெரியுமா வைத்திருக்கிறோம்? நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். கைகளை உயர்த்தவர் அல்லையா சொல்லுவோமாமே. சின்ன பிள்ளைங்கள்லாம் கை உயர்த்தவர் அல்லையா சொல்லுவோமாமே. இயேசப்பா உங்களுக்குள்ள எல்லாருக்குள்ள நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த கூட்டத்திற்காக அநேகர் பிரயாசப்பட்டிருக்கிறார்கள், முயற்சி எடுத்திருக்கிறார்கள், ஜெபித்திருக்கிறார்கள். காரணம் என்ன? அவருடைய நேரம், அவருடைய உழைப்பு, பணம் எல்லாம் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும், ஒரு சந்தோஷம் உண்டாகும். எத்தனை பேருக்கு அந்த சந்தோஷம் வேணும்னு சொல்கிறீங்க? உங்களுடைய ரெண்டு கரத்தை உயர்த்தி ஆவியானவரே எங்கள் வீட்டுக்கு வாங்க. இந்த இடத்துல மதுபான பழக்கத்தோடு, சிகரெட் பிடிக்கிற பழக்கத்தோடு, குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல் யாராவது இருப்பீங்கன்னா இயேசு உங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியின் முக்கியமான நேரத்தில் நாம் வந்திருக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியானவராய் வந்திருக்கும் திரியேக தேவன் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். நான் சொல்லுகிற ஜெபத்தை எனக்கு பின்பதாக சொல்லுங்கள். அன்புள்ள இயேசுவே, என்னுடைய பாவங்களை மன்னியும். இயேசுவே, என்னுடைய பாவங்களுக்காக நீ சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து 3rd day உயிரோடு எழுந்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவே, நான் செய்த தவறுகளுக்காய் வருந்துகிறேன். இயேசுவே, என் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வையும். என்னை உம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளும். அப்படியே கையை கூப்பி இருக்கிற இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியில் இறங்கி வருகிறார். எல்லாரும் எங்கெல்லாம் வியாதி இருக்கிறதோ அந்த இடத்தில் கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். இயேசு உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை சுகமாக்குவார். இப்பொழுது விசுவாசியுங்கள்.
நீங்கள் வெளியே போகும்பொழுது சாட்சி சொல்ல வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சுகத்தை கொடுத்தார், இயேசு எனக்கு விடுதலையை கொடுத்தார். கடன் பிரச்சனையில் இருக்கிறவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு 5 மணிக்கோ இல்லாட்டா 7 மணிக்கோ 9 மணிக்கோ ஏதாவது ஒரு ஆராதனையில் நீங்கள் உங்கள் பிள்ளைகளோடு வாங்க. இந்த நிகழ்ச்சியோடு விட்டுவிடாதிருங்கள். இந்த இடத்தில் இருக்கும் பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற திரியேக தேவன் உங்களுக்கு சந்தோஷத்தை தருவார். ஆண்டவரே, இதற்காக உழைத்த கொடுத்த சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுடைய பெற்றோர்கள், ஆசிரியர்கள், டைரக்டர்ஸாக இருக்கிறவர்கள் மற்றும் ஆண்டவரே ஊழியர்கள் ஒவ்வொருவரின் நீர் ஆசீர்வதியும். முடிந்து வீட்டிற்கு போய் எல்லாரும் சேரும் வரைக்கும் மழையை எங்களுக்கு சாதகமாய் நிறுத்தி தருவீராக. உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. பக்கத்தில் உங்களுடைய கை கொடுத்து சொல்லுங்கள், விஷ் ஹாப்பி கிறிஸ்மஸ்.